வீடியோ 8 துணைக்கால் அப்படின்னு சொல்லலாம் இதை, அல்லது ஆ அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதோட ஒலி வந்து ஆ. இப்போ லெட்டர் ஏக்கு வந்து எப்படி ஆ சவுண்ட் சொல்லுமோ, அந்த மாதிரி இந்த துணைக்காலோடைய சவுண்டு வந்து ஆ சவுண்டு. ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து எழுத்துக்களக்கூடிய அந்த ஒலிகளை வந்து மிக விரைவில் எழுதும்போதே கற்றுப்பாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி எழுதுறதுன்னு. மேல் நேர்கோடு, மேல் படுக்கைக்கோடு, கீழ் நேர்கோடு, விதம் எழுதணும். நேர்கோடு, படுக்கைக்கோடு, நேர்கோடு, நேர்கோடு, படுக்கைக்கோடு, நேர்கோடு, நேர்கோடு, படுக்கைக்கோடு, நேர்கோடு. இப்படிதான் துணைக்கால் போடணும். இது வந்து அவங்க வந்து ஆ அப்படின்னு சொல்லிக்கினே எழுதலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி இதோட ஒலி வந்து ஆ அப்படின்னு சொல்லிங்கன்ற போது ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு காணிக்கிறாங்கன்னா இது கா, இதை நம்ம ஆன்னு சொல்லி கொடுத்துட்டோம், இது ஆன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ இது கா, இது ஆ, அப்போ கா அப்படின்னு அந்த டிஃப்ரெண்ட் வந்து புரியும் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இதோட சவுண்டை வந்து நம்ம சொல்லி கொடுத்து இந்த எழுத்துக்களை எழுதும்போதே இதோட சவுண்டை வந்து சொல்லி கொடுக்கலாம் ஒலியும். ஸோ துணைக்காலன்னு சொல்லலாம், ஆனும் சொல்லலாம், அதோட அதாவது ஆனால் அதோடைய ஒலி. ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ. அடுத்த வாரத்தில் அடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். அதுவரை ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு நாளாக குழந்தைகளுக்கு பயிற்சிகள் கொடுங்க.